ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலு பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை, மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன. மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. நம் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எஸ்ரா என்கிற குரு கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். மக்கள் எல்லோரும் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஆடவர், பெண்டிர், சிறுவர் என எல்லோரும் கூடியிருக்க காலை முதல் உரக்க இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருந்தார். எல்லா மக்களும்
அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். உயரமான ஒரு இடம், திருநூலை எல்லா மக்களும் பார்க்கும் வண்ணமாக அது அமைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் எழுந்து நின்று மதிப்பும் மரியாதையையும் அந்த இறை வார்த்தைக்கு கொடுத்தார்கள். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி அந்த இறை வார்த்தையானது வாசிக்கப்பட்ட வேளையில் ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பிறகு பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். இறை வார்த்தையானது தெளிவோடும் பொருள் புரியும் வண்ணமும் வாசிக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு அழகான இறை வார்த்தையானது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகமாக இறை வார்த்தை நம் வாழ்வில் மிக மிக அவசியமான ஒன்று. இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்க முன்வர வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பயணங்களின் போது, நாம் தனிப்பட்ட ஜபத்தில் ஈடுபட்டிருக்கும் போது இறை வார்த்தையானது வாசிக்கப்பட வேண்டும். இறை வார்த்தை தான் நமக்கு மருந்து, அருமருந்து. இறை வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். இந்த இறை வார்த்தை தான் நம் வாழ்விற்கு வழிகாட்டி, இந்த இறை வார்த்தை தான் அருளினுடைய ஊற்று, அதுதான் அறிவு ஞானம். இதை புரிந்து கொண்ட பலர் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரும் சாதனைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மாபெரும் அறிவியல் விஞ்ஞானி என்று அறியப்படுகின்ற ஐசக் நியூட்டன் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்காமல் அவர் உறங்கவே செல்ல மாட்டாராம். அனுதினமும் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பழக்கமானது அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாகத்தான், இறையியலை சரியாக புரிந்து கொள்வதன் வழியாகத்தான் அவரால் இந்த வாழ்விலே சில கண்டுபிடிப்புகளையே கண்டுபிடிக்க முடிந்ததாம். இறை வார்த்தை தான் அவருக்குள் தூண்டி எழுப்பப்பட்டு அந்த இறை வார்த்தையின் வழியாக புவியீர்ப்பு விசையையே அவர் கண்டுபிடித்தார் என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த இறை வார்த்தையானது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் இந்த இறை வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை வாசிப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம், இந்த இறை வார்த்தையின் மீது நமக்கு தாகமும் ஈர்ப்பும் இருக்கிறதா, அல்லது ஒவ்வொரு நாளும் ஏதோ இறை வார்த்தையானது வாசிக்கப்படுகிறது, கேட்டும் கேட்காமலும் புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ளாமலும் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விவிலியத்தை தங்களுடைய கைகளிலே ஏந்தி வருவதற்கு வெக்கமும் குற்றமும் படுகிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிளை எடுத்துச் செல்ல மாட்டார்கள், பைபிளை வாசிக்க மாட்டார்கள், அவருடைய கைகளிலே பைபிள்கள் இருக்காது. அப்படியே நாம் சொல்லி சொல்லி பழகி போய்விட்டோம். பிற பெந்தகோஸ்து சகோதர சகோதரிகளோ, பிற சபைகளில் இருக்கிறவர்களோ விவிலியத்தோடு செல்லும் போது அவர்களை கேலி கிண்டல் செய்வது கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் அழகான ஒரு வார்த்தைகளை சொல்கிறது. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அது எனக்கு புத்துயிர் அளிக்கின்றது, அது என் இதயத்தை மகிழ்விக்கின்றது. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள். ஆனால் பல நேரங்களில் இந்த இறை வார்த்தையினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோமே. இதை நம்முடைய குடும்பங்களில் நாம் வாசிக்கின்றோமா? அன்பியங்களில் இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி தியானிக்கிறோமா, சிந்திக்கிறோமா? அல்லது இறை வார்த்தையை பற்றிய சரியான புரிதல்கள் இல்லாத போது அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நன்றாக நினைவிருக்கிறது, என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்து இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டிருப்பார். நான் சின்ன பையன், எனக்கு தெரியாது, ஆனாலும் என்னுடைய நினைவில் இன்று வரை அது இருக்கிறது. என் தந்தை அதிகாலையில் எழுந்து அவர் இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டிருப்பார். இறை வார்த்தையை வாசிக்காமல் அவர் வேலைக்கு செல்ல மாட்டார் என்பது
எனக்கு ஆழ படிந்திருக்கிறது. எனவே இந்த இறைவார்த்தையினுடைய முக்கியத்துவம் வளர வளர எனக்கு புரிந்திருக்கிறது. அவற்றினுடைய அருமை பெருமையை என் வாழ்வில் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் உங்களுடைய குடும்பங்களிலும் நீங்கள் தான் இந்த இறைவார்த்தையை ஊக்கப்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பதின் வழியாக, அந்த பிள்ளைகள் இறைவார்த்தையை வாசிப்பதற்கு நாம் ஊக்கப்படுத்துவதின் வழியாக. இன்றைக்கு நாம் எல்லாத்தையும் படிக்கிறோம், எதையதையை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இறைவார்த்தையின் மீது நமக்கு ஈடுபாடு இருக்கிறதா? அந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? இன்றைக்கு என்னென்ன ஸ்பெஷல் கிளாஸுக்கு எல்லாம் அவங்களை கூட்டிட்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போறோம், எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் நம் குழந்தைகளுக்கு வேண்டும் தான். நம்முடைய குழந்தைகள் திறமையோடு வளர வேண்டும், அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக வளர வேண்டும், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு மறைக்கல்வி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? கிறிஸ்துவின் விசுவாசத்தை ஊட்ட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு அல்லவா? அந்த குழந்தைகள் இறைவார்த்தையை வாசித்து கடவுளின் மீது அதிகமான அன்பும் பேரமைப்பு நம்முடைய தேவையாக இருக்கிறது அல்லவா? அன்பிற்குரியவர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இறைவார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அருமருந்தாக இருக்கிறது. அதுதான் ஞானம். அதுதான் நான் முதல்லே சொன்னேன், இந்த அறிவியல் விஞ்ஞானிகளை எல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அடிப்படையில் அவர்கள் மிகுந்த விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எது பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க தூண்டி எழுப்பியது என்றால் அது இறை வார்த்தையாகத்தான் இருக்கும். நீங்கள் சென்று பார்க்கலாம், ஏறக்குறைய 80% பேர் இந்த இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டுள்ள விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லது நாமே இந்த இறை வார்த்தையின் மீது எப்படி தாகம் கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஆலயத்திற்கு வரும்போது நாம் விவிலியம் கொண்டு வருகிறோமா? இறை வார்த்தையை வாசிக்கும் போது ஆர்வத்தோடு அதை நாம் உற்று நோக்குகிறோமா? அந்த இறை வார்த்தையினுடைய பொருள் தெரியவில்லை என்றால் அவற்றை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறை வார்த்தையை வாசிக்கும் போது எஸ்ரா என்கிற குரு உரக்க வாசிக்கிறார், காலை முதல் நண்பகல் வரை தளர்வுறாமல், நம்பிக்கை இழக்காமல், ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து வாசிக்கிறார். இறை மக்களும் அதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இறைவாக்கினருடைய புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் ஒரு பஞ்சம் வரும், அந்த பஞ்சம் உணவை குறித்த பஞ்சம் அல்ல, வாழ்வை குறித்த பஞ்சம் அல்ல, மாறாக இறை வார்த்தையை குறித்த பஞ்சம். அந்த பஞ்சம் வரும்போதுதான் மக்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்வில் நம்பிக்கை இழந்து போவார்கள். அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதே இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிற படிப்பினை. இன்றைய இரண்டாம் வாசகம், உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார். இந்த இறை வார்த்தையை வாசிக்கும் போது கொஞ்சமாவது கொஞ்சம் நமக்கு புத்தி உரைக்கணும். இன்றைக்கு இருக்கிற பல சபைகள் அன்பிற்குரியவர்களே தங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள், எங்களுடைய சபைதான் உண்மையான சபை, இதில்தான் எங்களுக்கு அதிகமான மகத்துவம் உண்மையும் இருக்கிறது, பிற சபைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கள் சிலைகளை வழிபடுகிறார்கள், அவர்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒருவர் மற்றவரை குற்றம் சாற்றிக்கொண்டு இல்லாதது பொல்லாதது பேசிக்கொண்டு உயர்வு தாழ்வு பேதங்களை கற்பித்துக் கொண்டு இன்றைக்கு போட்டியும் பொறாமையும் தனதுதான் உண்மையானது மற்றதெல்லாம் போலி என்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தியும் அவர்கள் சரியில்லை இதில் உண்மை இல்லை என்றெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் சென்று பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒரு சபை எப்படி மற்றொரு சபையை தாழ்வாக இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறது என்று. இறைவார்த்தை நமக்கு அழகாகவே கற்பித்துக் கொடுக்கிறதே, உடல் ஒன்றே உறுப்புகள் பல,
பல திருச்சபைகள் இருக்கிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உடல் என்கிற ஒன்றுதான், கிறிஸ்து என்பவர் ஒருவர் தான், நாம் போதிக்கின்ற கிறிஸ்து ஒருவர் தான். அந்த கிறிஸ்துவை தான் நாம் மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துவில் தான் நம்முடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. நாம் அறிவிக்கின்ற கிறிஸ்து ஒருவரே என்கிற உணர்வு நமக்குள் ஏற்படும் போது நமக்குள் பிரிவுகளோ பேதங்களோ ஏற்ற தாழ்வுகளோ ஒருபோதும் வராது. என் அன்பிற்குரியவர்களே, நான் கை, நான் கண், நான் காது, எனவே இவ்வுடலை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லிவிட்டால், அன்பிற்குரியவர்களே, உடல் முழுவதுமே கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? உடல் முழுவதுமே காதாயிருந்தால் முகர்வது எப்படி என்று இறைவார்த்தை நம்மை பார்த்து செவிலில் அறைகின்றபடி கேள்வி கேட்கிறது. இப்ப எதுவும் தனித்தனியாக இயங்க முடியாது. நான் கை, எனவே நான் இந்த உடலை சார்ந்தவன் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் கண், எனவே இந்த உடலை சார்ந்தவன் இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்கள் சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், ஆர்சி கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கலாம், அல்லது பெந்தகோஸ் சபைகளாக இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும் தனித்தனியாக இயங்க முடியாது. உங்களுக்குள் கிறிஸ்து செயலாற்றுகிறார். கிறிஸ்து என்பவர் ஒருவரே, திருமுழுக்கு என்பது ஒன்றே, திருச்சபை என்பது ஒன்றே. இதில் பிளவுகள் இல்லை, பேதங்கள் இல்லை, பாகுபாடுகள் இல்லை. உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஓர் உறுப்பு துன்புற்றால் எல்லா உடலும் துன்புறுகிறது. ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் எல்லாமே மகிழ்ச்சி அடைகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. தலை காலை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. எல்லாமே வேண்டும். எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் போதுதான் இது உடல். எல்லோரும் ஒன்றாக இயங்கும் போதுதான் நாம் விசுவாசிக்கின்ற விசுவாசம் ஒன்று என்பது வெளிப்படும். நாம் நேசிக்கின்ற, அன்பு செய்கின்ற கிறிஸ்து ஒருவரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தாயாம் திரு அவையும் உணர்வு நமக்குள் வெளிப்படும். அதை எடுத்து சொல்வதுதான் இன்ற இறைவார்த்தை. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நமக்குள் பிரிவினைகளையும் பேதங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்களே இல்லை என்பதுதான் நான் புரிந்து கொள்ளுகிற உண்மை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆம், எப்பொழுது இந்த இறைவார்த்தையை ஆண்டவர் வாசித்துக் கொண்டிருந்தாரோ எல்லா கண்களும் அவரையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தன. இறைவார்த்தையை வாசிக்கிறோம், இறைவார்த்தையானது நமக்கு விளக்கப்படுகிறது, இறைவார்த்தையினுடைய உண்மையான பொருளும் மகத்துவமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். ஒரே திரு அவை, ஒரே கிறிஸ்து, ஒரே திருமுழுக்கு, ஒரே விசுவாசம் என்கிற உணர்வு நமக்குள் வெளிப்படட்டும். வேற்றுமை, பிரிவு, பேதங்களை தவிர்ப்போம். ஆண்டவர் தரும் கட்டளைகளை, அவருடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு அவரின் அன்பு சீடர்களாய், நற்செய்தியாளர்களாய், இறை ஊழியர்களாய், எல்லாவற்றிற்கும் அவருடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ இந்த திருப்பலியின் வழியாக இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமீன்.